மாடர்ன் தியேட்டர்ஸில் மரியாதைக்குரிய பெரியவர் உயர் திரு டிஆர் சுந்தரத்துக்கிட்ட கவிஞர் கண்ணதாசன் சிபாரிசு பண்ணி அங்கே முதல் நுழையிறோம் சார். அதுக்கு முன்னால் அங்கே அவங்க என்ன பண்ணாங்க, ஹிந்தி படங்களுடைய பாட்டை வர்ற மியூசிக்கெல்லாம் கொடுத்து இதை காப்பி அடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கட்டளை. நாங்கள் சொன்னோம் அப்படின்னா எங்களை விட்டுடுங்க வேண்டான்ட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னால் நாங்கள் ஹிட் சாங்லாம் கொடுத்தோம், குலேபவாலி, தேவதாஸ், சண்டிராணி, இப்படி பல பாடல்களை கொடுத்துருந்தோம். அதனால் எங்களுக்கு நாங்கள் சொந்த மெட்டு போடுறாதான் பரவாயில்லன்னு சொல்லி கண்ணதாசன் கிட்ட சொல்லி ராஜா பண்ணி ஓகே வாங்கிட்டோம். அங்கே ஒர்க் பண்ணும்போது சுலைமான் அவர்களும் பத்மநாபன் சார் ஒருத்தர் மியூசிக்லாம் ஜட்ஜ் பண்ணுவார், டைரக்டர் சேகர்ராமன் அந்த காலத்தில் பெரிய ஆள், அவர் தான் டைரக்டர். இந்த பாட்டை நாங்கள் கம்போஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதை கம்போஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார், எனக்கு மியூசிக் தெரியாது, எனக்கு என்ன வேணுமோ மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்றும் எல்போர்டு மியூசிக் டைரக்டர் வைக்கலை, அவங்களுக்கு ஓரளவுக்கு மியூசிக் தெரியுங்கிற நம்பிக்கையோடு தான் நீங்களும் கூப்பிட்டுருங்க, அவங்க டியூன் எனக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ அவங்களுக்கு பிடிச்சா போகிறோம், அந்த டியூனை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பாட வச்சு மியூசிக்கெல்லாம் போட்டு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, அதில் விஷுவல் கிடைக்கும், அந்த மாதிரி விஷுவல் இருக்கிற சாங்ஸ் தான் அவங்களால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நான் பாட்டை கேட்டு நான் விஷுவல் பண்ணிக்கிறேன்ட்டு அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 200 தடவை கேட்டுப்பார். அதுக்கப்புறம் அந்த பிக்சர் பண்ணார், அந்த படத்தில் ரொம்ப ஹிட் சாங், அது நல்ல பிக்சர் சேஷன், நல்ல சிச்சுவேஷன். கே ஆர் ராமசாமி அண்ணா அவர்களும் ஜிக்கியும் சேர்ந்து பாடிய அந்த எளிமையான பாடல்கள். தமிழ்நாட்டில் கோலை இல்லை சென்று பாடி தெரியும் பூங்கு இல்லை, தமிழ்நாட்டில் கோலை இல்லை சென்று பாடி தெரியும் பூங்கு இல்லை, செந்தல் அடிக்கிறது என்னை மயக்கிறது தேமுடியே இந்த வேளையிலே, செந்தல் அடிக்கிறது என்னை மயக்கிறது தேமுடியே இந்த வேளையிலே. காணுது எங்கள் அடிக்கிறது என்னை மயக்கிறது நமது இந்த வேளையில்.